திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஐயம் பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மருதா நதி ஆற்றை மறித்து திமுகவின் முன்னாள் செயலாளர் முரளிதரன் தனது தோட்டத்திற்கு செல்வதற்காக மத்திய அரசின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிதியை முறைகேடாக சுமார் 44 லட்சம் ரூபாய் பயன்படுத்தி புதிய பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பியும் பாலத்தை கட்டும் ஒப்பந்ததாரர் திருப்பதி மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தெற்கு ஒன்றிய தலைவர் கைதை ரத்து செய்யுமாறு திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஜி தனபாலன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. சான்றோர் செய்திகளுக்காக செய்தியாளர் குரு பாண்டியன். எல்லா பக்கம் தமிழ்நாடு நடந்திருக்கு. மாநிலத்துடைய அண்ணாமலை சொல்லிட்டு டெய்லி பிரஸ் மீட் வைக்கிறார். திமுக காரை எங்க பார்த்தாலும் பிஜேபி காரை கண்டா உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதிகாரி உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஐயனை வேலை இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக பொதுமக்களுக்காக இந்த மக்களுடைய பணத்தை மத்திய அரசு பணத்தை கொண்டு வெட்டியா செலவு ஒன்றா பண்ணாதீங்க. பொதுமக்களுக்கு நீங்க பாலத்தை வந்து நீங்க முன்னாடி கொண்டு வாங்க, பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்லூருக்கு இருக்கலாம் போகக்கூடிய மக்களுக்கு பயனுள்ள கண்காணி போல பாஸ்கர் இருக்கிறீங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திமுகவினுடைய 2வது மாவட்டத்துடைய செயலாளர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாஸ்கர் தான் இருக்கார். ஆனால் இதே பாஸ்கர் எஸ்பி திண்டுக்கல்ல கண்டிப்பாக எஸ்பியாகவே இருக்கணும். எப்போ திமுக ஆட்சி போகுதோ அது வரையும் இந்த பாஸ்கர் எஸ்பி இங்கே திண்டுக்கல்லையே அவர் எஸ்பியாக இருக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன். தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் திண்டுக்கல்லையே நீங்கள் வந்து பாஸ்கர் எஸ்பி நீங்கள் எஸ்பியாக வச்சுருங்க, நீங்கள் அப்போ தான் வழக்கு போடுறார். ஒரு சாதாரண ஒன்றியத்திற்குரிய திமுகனுடைய ஒன்றியத்தினுடைய கிளை செயலாளர் ஃபோன் பண்ணி எஸ்பிக்கு பேசுகிறார். எஸ்பி உடனே என்ன பண்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கும் டிஎஸ்பிக்கும் எஸ்பிக்கு போன் பண்ணி உடனே எஃப்ஐஆர் போடுங்கிறார். சார் நடக்கவே இல்லை சார், ஃபேக் சார் சொன்னா. நான் சொல்றேன் நீ கேளுங்க, நான் சொல்றேன் கேளு சார், நான் ஹையர் ஆஃபீஸர் நீ ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டு நீங்க எஃப்ஐஆர் போடுறாரு. நீ எஃப்ஐஆர் போடுறாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஐயனர் உள்ள போயிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட இடத்த நான் பார்வையிட போறோம். பார்வையிட்டு நடக்கக்கூடிய முறைகேடு போக்குவரத்து அத்தனையும் வந்து மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை தலைமை கொண்டு போய் கையில கொடுத்து அதற்கு முன்னாடியே அவர் அனுமதி வாங்கி இந்த ஆத்தூர் தொகுதியில் இந்த ஐயம்பாளையத்தில் என்னென்ன நடந்துச்சு அணியாக நடந்துச்சு அக்கம் நடந்துட்டு இருக்கிறத பற்றி விரைவில் பெரும் போராட்டம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா சார்பாக நடத்தும்னு தெரியுது. இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார், வரட்டும். அவர் ஜெயிலுக்கு போனால் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். திமுக எத்தனை வழக்கு போனாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். இன்னைக்கு ஐயனவே வெளியே போயிருக்காரு. ஐயனவே இல்லை இன்னைக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.